வெல்கம் பேக் டு அமுதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரெசிபி வீடியோ பார்க்க போகிறது இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து சாட்டர்டே வந்து ஈவினிங் வந்து 7 மணிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் விலாக் எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லீவ் டைம்ங்கிறதுனால வந்து டீலாம் வந்து ஒரு 7 மணி அந்த மாதிரி ஆயிடுது காப்பிலாம் குடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் டீ போட்டுட்ருக்கேன். இஞ்சி ஏலக்காய்லாம் போட்டு டீ போட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் போட்டிருக்கேன். ஸோ இது நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் கண்டிப்பாக. ஸோ காஃபிலாம் குடிச்சிட்டு பஜ்ஜிலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்க போகிறேன். மொட்டை மாடியில் தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றது டீ குடிக்கிறது எல்லாமே பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து டீ காலிஃப்ளவர் கூடலாம் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி மூணு பார்த்துட்டே டீ குடித்தோம். பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி ரோட்டு சைடு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் வந்து தினமுமே வந்து ரொம்ப ஆளுங்கள்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ ரொம்ப பைக்கு அது இதுன்னு எல்லாமே போயிட்டுருக்கோம். இப்போ கொரோனா வைரஸ்னால் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வந்து தான் எல்லோரும் சேஃபாக இருப்பாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த திங்ஸுமே வாங்குறதுக்காக நீங்கள் வெளியே போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து வீட்டிலேயே வந்து பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப சேஃபு. பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். பஸ்ஸு அது இது எல்லாமே போயிட்டுருக்கோம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1-2 பைக்கு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்து சேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து வெளியே எங்கேயா போனீங்க அப்படின்னா சானிடைசர் இல்லை சோப் போட்டு நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டுங்க. பார்த்தீங்க அப்படின்னா துணி நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ துணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போதே வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கஷ்டமாக இருக்காது. ஸோ ரொம்ப பல்காக வந்து சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பழத்தோட நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நேந்திரம் பழம். இது வந்து தினமும் வந்து ஒன்று சாப்பிட்டு வந்தால் ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா மார்க்கெட்லேயும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே தாராளமாக சாப்பிட்லாம். இந்த பழம் சாப்பிட்றதுனால சுகர் லெவல்லாம் கூடும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. நார்மலாக வந்து தினமுமே வந்து ஒரு பழம் சாப்பிட்டு வந்தால் ரொம்ப ஹெல்த்தி தான். ஸோ அது வந்து இந்த நேந்திர பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் லீவ் விட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அதுவும் ஈவினிங் ஆச்சு அப்படின்னா ரொம்ப செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. குட்டீஸே வந்து எங்கள் வீட்டில் நிறைய இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது குட்டீஸோட டான்ஸ் தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இது வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண கடுகு எண்ணெய்.
வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண நல்லெண்ணெய். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வெயிலில் வந்து வச்சுருங்க. அதாவது எண்ணெய் எடுத்ததுக்கப்புறமா வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சதுக்கப்புறமாவது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடையில் வாங்குகிற எண்ணெய்லாம் வந்து ஹெல்த்தியாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள் எண்ணெய்லாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் எங்களோட விலாக் வந்து கண்டினியூவாக போயிட்டு இருந்தது. இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேரும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.